ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் நட்சத்திர வீரரான குமார் சங்கக்காரா இந்தியாவோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அது ரிஷப் பண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நாம் எப்போ பார்ப்போம். 2019 ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடரானது மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்கிறது. அதற்காக அந்த வேர்ல்டு கப்பை குறித்து முன்னாள் வீரர்கள் பலரும் தங்களது கருத்தினையும் தெரிவித்து வருகின்றனர். தற்போது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர பேட்ஸ்மேனான குமார் சங்கக்காரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அது ரிஷப் பண்ட் தான், உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் அவர் கண்டிப்பாக இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் இது குறித்து பேசையில், தோனி மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க இரண்டு பேருமே இந்திய அணியில் உலகக்கோப்பைக்காக கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும், ரிஷப் பண்ட் இளம் வீரர் அப்படின்னாலும் அவரோட திறமைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், ஒரு வீரரை நம்ம தேர்வு செய்யும் போது அவர் வயது குறைந்தவரா அல்லது வயது அதிகமானவரா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது, அவரோட ஆட்டமானது எந்த அளவில் இருக்குது, சிறப்பாக விளையாடுறாரா அப்படிங்கிறத எதிர்பார்த்து மட்டும் தான் அவரை நம்ம டீமில் எடுக்கணும், அதுதான் அணிக்கு ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ரிஷப் பண்டுக்கு வயது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால உலகக்கோப்பைக்கு அவரை தேர்வு செய்யாமல் இருக்கக்கூடாது, அவரோட திறமைக்கு மதிப்பு கொடுத்து கண்டிப்பாக அவரை அணியில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்பில் இந்தியா டீமில் எப்படியும் தோனி இடம் பிடிச்சிருப்பாரு. பொதுவாகவே வேர்ல்டு கப்பில் அதிகமான அனுபவ வீரர்கள்லாம் இடம் பிடிச்சிருப்பாங்க. விராட் கோலிக்கு தோனியோட அனுபவமானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.